அடுத்து ஒரு போதனை எல்லாம் செய்கிறான். என்ன? யாரையும் கேவலமாக பார்க்கக்கூடாது, யாரையும் கேவலப்படுத்தவோ ஏளனமாக படுத்தவோ கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. எப்படி? யா ஐயுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா யஸ்ஹரு கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூன கைரம் மின்ஹு. அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, ஒரு சமூகத்தார் பெரியதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒரு சமூகத்தார் இன்னொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்யாதீங்க. ஏன்னா பரிகசிக்கப்படுபவர், நீங்கள் யாரை பரிகாசிக்கிறீங்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அல்லாவிடத்தில் உங்களை விட அவங்க சிறந்தவர்களாக கூட இருக்கக்கூடும். நீங்கள் யாரை பரிகாசிக்கின்றீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அதனால் யாரையும் நீங்கள் பரிகாசம் செய்யாதீங்க, ஏளனமாக பார்க்காதீங்க என்று குர்ஆன் ஒரு அழகான ஒரு போதனையை செய்கிறது. அடுத்து என்ன சொல்லுது தெரியுமா? மேலும் சொல்கிறது, மற்றவர்களை மானபங்க செய்யவும் வேண்டாம். அசிங்கப்படுத்துறதுன்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி மானபங்க செய்யாதீங்க, அது ஒரு மூமினுக்கு அழகல்ல என்று அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறது. வலா தல்பிசு அன்புசக்கும், வலா தல்மிசு அன்புசக்கும், என்ன செய்ய, உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள். அவன் இப்படி, அவனா, அவனை பற்றி எனக்கு தெரியாதா, இவனா, இவன் என்னென்ன சேட்டை செஞ்சா எனக்கு தெரியாதா என்று ஒருவரை ஒருவர், இன்றைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் அதுதான், ஃபேஸ்புக்கை திறந்தால் அவர்களை பற்றி இவர்களும், இவர்களை பற்றி இவர்களும், இவர்களுக்கு இவங்க ரெண்டு பேரை பற்றியும் இன்னொருத்தரும், இப்படியாக ஒருவருக்கொருவர் பழி தீர்த்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர, ஒருவருக்கு மேல் ஒருவரை பரிசுமத்தி கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர, நமக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே என்ற அந்த அக்கறை உணர்வு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், வலா தல்மிசு அன்புசுக்கும், உங்களில் ஒருவருக்கொருவர் என்ன செய்தாதீங்க, பழித்து கொள்ளாதீர்கள் என்று அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறான்.